அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தெய்வாம்சம் தமிழ் பதிவில் நாம் பார்க்கக்கூடிய நீதிக்கதை, இந்த உலகில் ஒன்றை விட ஒன்று சிறந்ததாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டு மனதை மாற்றிக்கொண்டே செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தும் ஒரு சிறுகதையை பார்க்கப் போகின்றோம். ஒரு புத்த துறவி அங்கிருக்கும் தனது சீடர்களுக்கு ஒரு கதையை கூறினார். அவன் ஒரு கல் உடைக்கும் தொழிலாளி. அந்த தொழிலில் அவனுக்கு பெரிய வருமானம் ஒன்றும் கிடைக்கவில்லை. அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதே பெரும் சுமையாக இருந்தது. அதனால் அவனுக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருந்தது. ஒரு நாள் அந்த கல் உடைக்கும் தொழிலாளி வழியில் ஒரு பணக்கார வீட்டை பார்த்தான். அந்த வீட்டின் வாசல் வழியே அவன் கண்ணில் பட்ட அத்தனை பொருட்களும் செல்வங்களும் அவனை விழிப்பிதுங்க வைத்தன. உடனே அந்த கல் உடைக்கும் தொழிலாளி, அடடா, அந்த பணக்காரனுக்கு எத்தனை செல்வாக்கு! பணக்காரன் மீது பொறாமையாக இருந்தது அந்த கல் உடைக்கும் தொழிலாளிக்கு. தனக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தால் எப்படி இருக்கும் என நினைத்து பார்த்தான். என்ன அதிசயம், அவன் பணக்காரனாகி விட்டான். வாழ்க்கையில் அவன் நினைத்து பார்த்திராத அளவுக்கு செல்வங்கள் குவிந்து விட்டன. மற்றொரு நாள் ஒரு பெரிய அரசு அதிகாரி பல்லக்கில் அவனை கடந்து சென்றார். அந்த அதிகாரியின் பின்னே பல சேவகர்கள், படை வீரர்கள், மக்கள் பயந்து கும்பிட்டு வழிவிட்டனர். அதிகாரியின் உத்தரவு தூள் பறந்தது. எப்பேற்பட்ட பணக்காரனும் விழுந்து வணங்கினான். இதை பார்த்த கல் உடைப்பவனோ மனசெல்லாம் அந்த அதிகாரிக்குதான் நின்றார். இருந்தா இப்படி அல்லவா இருக்கணும், என்ன அதிகாரம் என்று நினைத்தான். அவன் நினைப்பு பலித்தது. உடனே பெரும் அதிகாரம் படைத்த அதிகாரியாகிவிட்டான் அந்த கல் உடைக்கும் தொழிலாளி. அவனை பார்த்தாலே எல்லோருக்கும் பயந்தனர். கொஞ்ச நாளில் மக்கள் வெறுக்கும் அளவுக்கு அவன் அதிகாரம் எல்லை மீறி போனது. ஒரு கோடை நாள் வந்தது. தனது பல்லக்கில் பயணத்தை கொண்டிருந்தான் அந்த கல் உடைக்கும் தொழிலாளி. இப்போது அதிகாரியாக இருக்கும் அவன் வெயில் சுல் என்று சுட்டது. இருக்கையில் உட்காரவே முடியாத அளவு வெப்பம் தகித்தது. அண்ணாந்து பார்த்தான் சூரியனை. சூரியன் கம்பீரமாக தகதகத்தது. உடனே அந்த கல் உடைக்கும் தொழிலாளி, ஓ, உலகத்துக்கு மேலே உட்கார்ந்துகிட்டு இந்த சூரியன் என்னம்மா ஆட்டி படைக்குது! இருந்தாலும் நாம் சூரியனாகி எல்லோரையும் கீழே வச்சு வாட்டி எடுக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். உடனே அவன் சூரியனாகிவிட்டான். தனது கிரகணங்களை பல மடங்கு வெப்பமாக்கி பூமியில் செலுத்தி அத்தனை பேரையும் துன்புறுத்தினான். அவனுக்கு விவசாயிகளும் தொழிலாளர்களும் சாபமிட்டனர். அந்த நேரம் பார்த்து ஒரு கரிய மேகம் கடந்து போனது. சூரியன் அந்த மேகத்துக்குள் மறைய மக்கள் மகிழ்ந்தார்கள். உடனே கல் உடைக்கும் தொழிலாளி, ஓஹோ, மேகம் நினைச்சா சூரியனே காலி பண்ணிடுமா, அப்ப நானும் மேகமாகிட்டா போச்சு என நினைத்தான். நினைத்தபடியே அவன் மேகமாகி விட்டான். இப்போது பூமி எங்கும் மழையை மடை திறந்த வெள்ளம் போல கொட்டினான். எங்கும் வெள்ளக்காடு. மக்கள் சாபமிட்டனர். திடீரென பலத்த காற்று வீச மேகம் தாக்கு பிடிக்காமல் ஓடி போனது. இந்த காற்றுக்கு இவ்வளவு சக்தியா, நானும் காற்றா மாறி உலகத்தை ஒரு வழி பண்றேன் என்று நினைத்தான் மேகமாக இருந்த கல் உடைக்கும் தொழிலாளி. உடனே அப்படியே நடந்தது. இப்பொழுது அவன் மேகமாக மாறி வலிமையான காற்றாகி பூமியை ஆட்டி பார்த்து மரங்களையும் வீடுகளையும் பெயர்த்தெடுத்து வீசியது. மக்கள் அப்பொழுது கோபமாகி அந்த மேகத்தை திட்டி தீர்த்தனர். அப்போது திடீரென ஏதோ ஒரு பெரிய உருவம் தடுத்து நிறுத்தியது போல உணர்வு. பார்த்தால் ஒரு பெரிய பாறை. காற்றையும் தடுக்கும் அளவு இந்த பாறைக்கு பலமா? அப்படியென்றால் நான் பாறையாவேன் என்றான். உடனே பாறையானான். பூமியில் யாராலும் அசைக்க முடியாத பலத்துடன் இருந்தான். அப்போதுதான் அந்த சத்தம் கேட்டது. ஒரு உளியை வைத்து தன் மீது யாரோ அடிக்கும் சத்தம். அட, உலகின் சர்வ பலம் மிக்க இந்த பாறையை விட பலமானவன் யாரடாது என்று பார்த்தான். பாறையாக இருந்த அந்த கல் உடைப்பவன் அந்த பாறையை உளியால் உடைத்து கொண்டிருந்தான் இன்னொரு கல் உடைப்பவன். கதையை சொல்லி முடித்த குரு, ஒன்றை விட ஒன்று சிறந்ததாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு மனதை மாற்றிக்கொண்டே செல்லக்கூடாது, எப்போதும் உன்னை விட உயர்ந்தவர் இல்லை என்று நினைக்க வேண்டும் என்று தனது சீடர்களை பார்த்து கதையை சொல்லி முடித்தார். மீண்டும் இதுபோல் வேறு ஒரு ஆன்மீக கதை, ஆன்மீக தகவல் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.